அண்ணா லைவ்ல குறுகால் குறுகால் வந்துருந்தீங்களா? லைவ்ல குறுகால் குறுகால் வந்துருக்கா? மூச்சு கட்டிங்க. ஆ மாவட்ட தலைவர் அண்ணன் வக்கீல் மணிகண்டன் அவர்கள் தலைமையில் இந்த வாழப்பாடியில் மிக சிறப்பான ஒரு கொடியை
குடியுரிமை வந்து நடைபெற்ற குடியுரிமை தினத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மற்றும் இந்த வெற்றி கொடி ஊர்வலத்தை நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் சிறப்புரையாற்றுவதை அன்பளி கேட்டுக்கொள்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய காவிப்படை சொந்தங்களே, எந்த வேலைகள் எத்தனை வேலைகள் கொடுத்தாலும் கூட எந்த நேரத்திலும் இந்த சமுதாயத்திற்காகவும் தேசத்திற்காகவும் பணி செய்வதற்காக காத்துக்கொண்டிருக்கிறோம் என்று இந்த அதிகப்படியான எண்ணிக்கையிலே நேற்று இரவு சொல்லி கூட அதிகப்படியான வந்துள்ள மாவட்ட நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், அத்தனை நபர்களுக்கும் மற்றும் தொகுதி பொறுப்பாளர் பிரபாகரன் அவர்களுக்கும் மகளிர்களுக்கும் நன்றியை தெரிவித்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை இன்னும் ஒரே மாதம்தான் இருக்கின்றது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று கூறினோம். அதே போலத்தான் இப்பொழுது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையப் போகிறது. அதற்காக நாம் எல்லாம் இந்த பணியை சிறப்பாக செய்து வருகின்றோம். நம்முடைய சேலம் கிழக்கு மாவட்டத்தில் கூட நம்முடைய கூட்டணி கட்சிகள் அதிகப்படியான இடத்திலே அனைத்து இடங்களிலே எழுப்பப்பட வேண்டும். இப்பொழுதெல்லாம் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன், அதே போல ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வருகிறார்கள். அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் குறைவான தொகுதியை பெற்றுள்ளோம் என்று சகோதரர் திருமாவளவன் சொல்லி வருகிறார். அவருக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம். தமிழகத்தில் இல்ல எங்குமே உங்களால் சனாதன தர்மத்தை ஒழிக்கவோ வெல்லவோ முடியாது. இது இந்து தர்மம், இந்து தர்மம், இந்துக்களால் வளர்க்கப்பட்ட தர்மம். உலகத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பாரத பிரதமர் உத்தம தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் அவருடைய தலைமையில தமிழகத்தில் ஆட்சி அணையில ஏறுவோம் என்று கூறிக்கொண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் தேச விரோத சக்திகளான திமுக, திருமாவளவன் இவர்களை எல்லாம் அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பாரத பேரணிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பாதுகாப்பு அளித்த காவல்துறை மற்றும்